வெண்ணிலா, தயிரினா இனிப்பு சாதம். இனிப்பு சாதம் நார்த்து சைடில் எப்படி செய்கிறாங்கன்றது பார்க்கலாம். இனிப்பு சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருள்கள்: காபுல் கடலை 5-6 மணி நேரம் ஊற வச்சு அது பாயில் பண்ணி ஒரு கப்பு எடுத்துருக்கிறேன். ஒரு கப்பு அரிசி, 1.5 கப்பு வெல்லம், 1/2 கப் தேங்காய் பீஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன், 1/2 கப் எண்ணெய், ஏலக்காய், காடேலக்காய், இப்போ அரிசி கழுவிட்டு ஒரு குக்கரில் போட்டு 1-2 தண்ணி ஊற்றிட்டு சாதம் பண்ணிக்கலாம். 2-3 விசில் எடுத்தால் சாதம் ஆகிடும். பாருங்கள், தண்ணி ஊற்றிட்டு இருக்கிற குக்கரில் 2-3 விசில் எடுத்தால் சாதம் ஆகிடும். பாருங்கள், சாதம் ஆயிடுச்சு. இந்த சாதத்தை கொஞ்சம் இப்படி ஃப்ரீ பண்ணிக்கலாம். முதல் இப்போ தாளிச்சுக்கலாம். கேஸ் மேலே கடாய் வச்சிருக்கிற, கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறேன். காடு இலக்காய் கொஞ்சம் இடிச்சு போட்டுட்டு இருக்கிறேன். ஏலக்காய் போட்டுட்டு இருக்கேன். வெல்லம் கறியை வச்சு அதுவும் இதில் போட்டுட்டு இருக்கிறேன். வெள்ளத்தில் மண் இருக்கும் இல்லையா, அதனால வெள்ளத்தை கறியை வச்சு போட்டுட்டு இருக்கிறேன். தேங்காய் போட்டுட்டு இருக்கிறேன். காபுல் கடலை வேக வச்சது அதுவும் இதில் போட்டுட்டு இருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தாளிச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதுவும் இதில் ஊற்றிட்டு இருக்கிறேன். பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் மூடிட்டு 1 or 2 விசில் எடுத்தா சாதம் ரெடி ஆயிடும். பாருங்க, சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ சர்விங் பவுல்ல எடுத்துட்டு இருக்கிறேன். தயிர் ஸ்வீட் சாதம் ரெடி.